Hello friends, welcome back to Happy Minutes. Chicken avachi or super ana snack recipe eppadi seiradhu nama inik paakalam. Idu vandu neenga veetla or chinnada birthday party neenga arrange pandringa andha ma samayathila indha snack recipe neenga seiyumbodhu kuzhandhinga romba enjoy panni saapiduvaanga. Nama eppadi seiradhu vaanga paakalam. Chicken 250 gram nalla kalavi seithukenga. Boneless idu pulse mode la 3 sutu sutti eduthu vandukalam. இந்தளவு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 பூண்டுப்பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கின உடனே பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரௌனாலாம் மாற தேவையில்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினோடனே குடமிளகாய் அரை குடமிளகாய் அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த அரைச்ச சிக்கனை நம்ம இந்த சமயத்தில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுவோம். லைட்டாக வதங்கின உடனே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் குடமிளகாய் போடுற சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குனா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை. இந்த காரமே போதுமானது. நல்லா எல்லா சிக்கன்ஸ்லேயும் கலந்து வரமே கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். அதில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அந்த மசாலாவுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை வேறு பவுலில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் பிரெட் க்ரம்ஸை இந்த சிக்கன் மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை கலந்து விட்டுப்போம். அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும் போது அது வந்து ஒரு மாதிரி உதிரியாக பிரிஞ்சு வராது. ஒரு முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் ஸ்லைசஸ் வந்து நீங்கள் சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சு நம்ம அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிரெட் ஸ்லைஸை நல்லா அதை அழுத்தி தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சிக்கன் மசாலாவை எந்த அளவு வைக்க முடியுமோ பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பால் மாதிரி உருண்டை பிடிச்சி அதில் வச்சுக்கோங்க. சீஸ் க்யூப்ஸ் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. நான் வந்து ப்ராசஸ்டு சீஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு மொசரில்லா வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு மாதிரி சூவியாக இருக்கும், ப்ராசஸ்டு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் போது அது பர்ஃபெக்டான ஷேப்ஸ்லாம் வந்துடும். உங்களுக்கு மசாலா தெரியுதுன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம எக் வாஷ் பண்ணுறனால அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போதும் பிரிஞ்சு வராது. எக்கில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரோலை நம்ம கோட் பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி நல்லா 2-3 வாட்டி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பிரெட் க்ரம்ஸ் கோட்டாகி வரும். இதே மாதிரி எல்லா பிரெட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக வரும். எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அப்புறம் கருப்பாயிடும். நீங்கள் ஒன்று போட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பீசஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த சிம்பிளான ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்க கிட்ஸுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி டைம்லாம் நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வந்து பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சிக்கன் ஃப்ளேவரோட சீஸியாகவும் இருக்கும்.
குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணுவாங்க. மேலும் இது மாதிரியான வீடியோஸை பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.